நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து வார வாரம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக சனிக்கிழமை தோறும் நம்ம இந்த கல்வி 360 நிகழ்ச்சியின் மூலமாக நீட் தேர்வுக்கு எப்படி எதிர்கொள்வது, நீட் தேர்வு வந்திருக்க இந்த ரிசல்ட் பிறகு நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். கடந்த வாரம் வந்து ஒரு வெற்றி வாரமாக தான் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே பல போராட்டங்களுக்கு பிறகு எத்தனையோ தடைகள் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயித்த அந்த இலக்கை ஜெயித்து காட்டிய நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியினுடைய வெற்றியை நம்ம கடந்த வாரமும் பார்த்தோம். இந்த வாரம் மிக முக்கியமான வாரம், ஏன்னா இன்னும் 2 நாட்களில் வந்து விஜயதசமி வரப்போகுது. ஸோ இந்த விஜயதசமி நன்னாளில் எல்லோருமே கல்வி சம்பந்தமான அனைத்து முதல் முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. புதிதாக நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த வருடம் என்னால் இயலாத விஷயத்தை அடுத்த வருடம் நான் வந்து கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த விஜயதசமி நிச்சயமாக ஒரு வெற்றியின் துவக்கமாக அமையட்டும். அந்த நேரத்தில் நீங்க யாரோட கை கோக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தரப்புல இருந்து ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் யாரா இருக்கணும்னா, ஒரு டீம்மேட்டா இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த நீட் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களோட இருக்கணும். அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனா ஆர்டரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம உங்களுக்கு வந்து பெற்றோருக்கு பெற்றோராகவும், சகோதரருக்கு சகோதரராகவும், நண்பருக்கு நண்பராகவும், டீம்மேட்க்கு டீம்மேட்டாகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் வெளியில் வர முடியும். எந்த விஷயம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கோ அதை பாசிட்டிவாக கொண்டு வர முடியும். மதிப்பெண்கள் நீங்கள் நினைச்ச இலக்குக்கு மேலேயே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி. ஆரம்பித்து 4வது வருடத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம போய்கிட்டு இருக்க வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இலக்கு அப்படின்னும் பொழுது நிச்சயமாக ரேங்கிங், ஆல் இண்டியா லெவல் ரேங்கிங் அப்படின்ற நோக்கி, அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வருடமே அதற்கான ஒரு உதாரணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அளவில் நம்ம வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 600க்கு மேலே எடுத்த மதிப்பெண்கள் நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லேயே அதிக சதவீத தேர்ச்சி விகிதத்தை கொடுத்துருக்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி தான். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்த, தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கூட மருத்துவ கல்லூரியில் இடம் உண்டு. கிட்டத்தட்ட 270க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரியில் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. மருத்துவர்களாக நடை போட்டு அவங்களுடைய பயணத்தை துவங்க இருக்கிறாங்க. இதில் நீங்களும் இணையணும் நினைச்சிங்கன்னா காலம் தாழ்த்த வேண்டாம். நம்ம இப்போவே வந்து ஸ்பைரோ அகாடமியினுடைய எஸ்எம் உதயகுமார் அவர்களை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம். குலையும் நேயர்களுக்கும் ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்களுக்கும் அட்வான்ஸ் சரஸ்வதி பூஜை என்று விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். கல்வி கடவுளான சரஸ்வதி மயக்கை விரதம் உங்களுக்கு எல்லா உங்கள் குழந்தைகளோட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய எல்லா சக்தியும் உங்களுக்கு கொடுப்பாங்கிறது மூலமா இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே மாணவர்கள் கிட்ட வந்து ஒரு வேகமும் வெறியும் இருந்தால் மட்டும் போதாது. அந்த மாணவர்கள் வந்து நோக்கி வரக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் கிட்டையும் அந்த ஒரு வெறி, அந்த ஒரு தீ இருக்கணும் நிச்சயமா. அப்பதான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இனிமேல் நீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 விதமான மாணவர்கள், நியூ கமராகவும் இருக்கட்டும், ரிப்பீட்டர்ஸ் ஆகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு இன்றைக்கு அறிமுகமாக நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, கவுன்சிலிங் என்ன டேட் வரும், என்ன மாதிரி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த 7.5% கோட்டா வந்து இன்னும் வந்து ஒரு டிஸ்கஷன்ல இருக்கு, மன்றப்போ பொலிட்டிக்கல் டிஸ்கஷன். அதனால வந்து ஒரு கவர்னர் ஒரு 3 weeks to 4 weeks வந்து ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. பட் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். கொஞ்சம் நிறைய பேரண்ட்ஸ் அந்த பார்டர்ல மார்க் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ டெஃபினட்டா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் மைண்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போகாம ரிலாக்ஸ்டா இருங்க. கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் ரெக்வஸ்டா வைக்கிறது கொஞ்சம் ப்ளீஸ் டோன்ட் பி பேனிக். ஏன்னா ரொம்ப நாளா பேனிக்கா இருந்துட்டீங்க. இப்போ ஃபைனல் காலேஜுக்கு போகிற டைம்லயும் வந்து ரொம்ப பேனிக்கா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஆக்சுவலா எஸ் சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 விதமான மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியை நோக்கி போயிடுவாங்க, தேர்ச்சி இல்லை ஒரு 100க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது இல்லை நான் வேற கோர்ஸ் போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த நடுவில் 400 கிட்ட, அதாவது அந்த கட் ஆஃப் கிட்ட போயிட்டு தன்னுடைய வாய்ப்பை நழுவ விடுறதுக்கான மாணவர்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த 400க்கு மேலே எடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு சார். அந்த குழப்பத்தை தீர்க்கும் விதமாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சார்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 400 மார்க்ஸ் 450, 470, 500, 520, இப்போ ஸ்பைரோவில் கூட 520, 530 ஓசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சில பிசி கேண்டிடேட் கூட 500 மார்க் மட்டும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கொரோனா டைம்ல இப்போ ஸ்பைரோ ஸ்டூடெண்ட் வந்து கொரோனா டைம்ல நம்ம எக்ஸாம் செப்டம்பர் 13 நடந்துருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணிருந்தோம். பட் இவங்க சில அதெல்லாம் வெளியில படிச்ச ஸ்டூடெண்ட் வேற ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டாஜிக்கா இருந்தோட அதனோட விளைவுகள் தான் இந்த 20 மார்க் 30 மார்க்ல வந்து அந்த சீட்டை மிஸ் பண்ற அந்த ஒரு விஷயமா இருக்கு. அதனால என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து என்னன்னா சரியான கைடன்ஸ் இருந்தா ஒரு வேலை அவங்க அச்சீவ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நான் ரீசெண்டா பார்த்து 200 ஸ்டூடெண்ட் கிட்ட பார்த்தாரு 450 மார்க் அபோவ் ஸ்பைரோ என்குரி வாக்கிங் எல்லாம் வரும்போது நான் இதாக இருக்கும்போது பார்த்து அது இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இருந்தாங்க ஆக்சுவலா. பட் இவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தினால ஒரு 20 ஏன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 3 வருஷம் போராடி ஃபைனலா ஒரு 10 to 20 மார்க்ஸ்ல வந்து அந்த சீட்டை விட்டதுங்கிறது மிகப்பெரிய வலி. ஸோ அதே தவறுகளை வந்து மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பெற்றோர்களும் வந்து அடுத்த வருடத்துக்கு வந்து பண்ணும்போது வந்து பண்ணிடக்கூடாது. நிறைய விஷயங்களை வந்து ரூமர்ஸ் நிறைய இப்பவுமே கேட்கிறாங்க எக்ஸாம் நடந்துருமா நடக்காதா அடுத்த வருஷம் வந்து வேற ஒரு வேலை பொலிட்டிக்கல் சினாரியோ மாத்துச்சுன்னா எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமா இப்படி நிறைய அன்வான்ட் விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அது ஒரு எதுவுமே மாறாது 100% நடக்கும் அடுத்த வருஷமும் நடக்கும் அது ஃபர்தர் இயர்ஸும் நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணோம்னா நம்ம ஒரு லட்டாஜிக்கா இருந்தோம்னா ஒரு லாக்ஸ்டா இருந்தோம்னா நம்ம பாதிக்கப்பட போது நம்ம தான் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முன்னேற்ற மாதிரி இன்னொரு 45 டேஸ் கிட்ட வந்து ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கே ஆயிடும். அது மூலம் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் டைம் ஆயிடும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்படி ஜூலைல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் நாட் செப்டம்பர்ல வராது ஜூலைல வந்துடும் அதுக்கு அடுத்த வருஷம் பழைய மாதிரி மே மாசத்துலயே எக்ஸாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த 2 மந்த்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்டு கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பார்டர்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 400, 450, 470, 490 கேட்டகரி வைஸாக மாறும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க கோச்சிங் போகணும் அல்லது கோச்சிங் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அப்புறம் ஜனவரி பொங்கல் கிட்ட ஆகிடும் 2 மந்த்ஸ் போச்சுன்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்து ஜூலைக்கு வந்து 6.5 மந்த்ஸாக இருக்கும். இட்ஸ் வெரி வெரி டஃப். அதனால பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுங்க பிடிஎஸ் சேரணுமா சேருங்க எம்பிபிஎஸ் சேரணுமா சேருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா டீம் யூனிவர்சி எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. பட் உங்க குழந்தைகளை வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷனுக்கு இப்ப இருந்து எதிர் போய் ஹோம் ப்ரிப்பரேஷன் ஆர் ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணி இன்னிலிருந்தே வந்து நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வைங்க ஆக்சுவலா. இவ்விட்டு ஆன்லைனா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த 2 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க மீன்வேல அவங்களுக்கு காலேஜ் கிடைச்சுன்னா இதுக்கு ஜஸ்ட் ஒரு மினிமல் அமௌண்ட் பே பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் எல்லா இன்ஸ்டியூட்டுமே ஒரு மினிமல் அமௌண்ட் தான் பே பண்ணுவீங்க. அது எப்படி ப்ரோ ரேட் ஆஃபீஸ் ஸ்பைரோல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ அவ்வளவு நாளைக்கு வந்து டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இன்கேஸ் சீட்டு கிடைச்சு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து ஏன்னா நான் வந்து இது புதுவிகம் மூலமாகவே பல டைம் வந்து செப்டம்பர் 13 எக்ஸாம் நடந்துரும் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சினாரி இப்ப சொல்ற கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் உங்களோட கனவுல தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது வந்து நான் புதுவிகம் மூலமா நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் த கோச்சிங் இமிடியேட்லி ப்ரிப்பரேஷன் இமிடியேட்லி கேஸ் யூ கெட் அ சீட் தென் யூ கேன் டிராப் த கோச்சிங் யூ கேன் மூவ் டு த யுவர் என்ன காலேஜ் போறீங்களோ அதை பண்ணலாம். கண்டிப்பா சார் காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் வந்து ரமேஷ்ங்க. என் பொண்ணு பேர் வந்து பிரியா. சார் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து பேசுறேன். ஓகே கேக்கலாம் நீங்க சார் கிட்ட. சார் வணக்கம் சார். என் பொண்ணு பிசி கேட்டகரி 543 எடுத்திருக்காங்க. எப்படி சார் வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்கு, பார்டர்ல வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 540 to 550, 530 to 550 கட் ஆஃப் ப்ரொடிஷன் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். வெரி குட், கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். இந்த மதிப்பெண்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம்னு சார் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஐயா துரை. மேம் எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? நடக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். சார் இப்போ நம்ம ஸ்பைரோவை பத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை புதுசா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஸ்பைரோவை பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம நிச்சயமா கொடுக்கணும். எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறோம், என்ன டைமிங், எப்படி ஃபாலோ பண்றோம், இப்போ வந்து கிளாஸஸ் இருக்குமா ஆன்லைனா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். புதுசா பாக்குறவங்க ஸ்பைரோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் சார் ப்ளீஸ்.
ஸ்பைரோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்களை வந்து இந்திய லெவல்ல வந்து அகில இந்திய லெவல்ல வந்து நீட் ஜேடபிள்யூ எய்ம்ஸ் எய்ம்ஸ் 2017ல இருந்துச்சு. நம்ம அப்போ வந்து தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி, அவங்க எல்லாம் வந்து இந்தியா லெவல கொண்டு போனது ஒரு ஏன்னா இன்னுமே ஐஐடி எல்லாம் வந்து 10,000 சீட்ஸ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் 100 ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டுல போக மாட்டேங்கிறாங்க. எய்ம்ஸ் மூலம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி, ஆல் இண்டியா கோட்டில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ரொம்ப பார்ட்டிசிபேஷன் கம்மி. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களையும் தமிழக மாணவர்களையும் இந்தியா லெவல்ல எல்லா காலேஜிலையும் எல்லா யூனிவர்சிட்டியிலும் எல்லா இதுலையும் படிக்க வைக்கிறங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். பட் ஆரம்பிக்கப்பட்ட 3 வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 1,000 MBBS கவர்மெண்ட் சீட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் அரௌண்ட் 275 மேல பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போக போறாங்க, அதெல்லாம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் போவாங்க. ஹையஸ்ட் கன்வர்ஷன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், அன்லிமிட்டட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட வந்து அசஸ் பண்றோம். அவங்களை அசஸ் பண்றோம்னா அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் ப்ரோஸ் கான்ஸ் வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பேரண்ட்ஸ்க்கு மேல கேர் பண்ணி ஒரு ஒரு கைடா மென்டாரா ஒரு டீம் மெம்பரா டீம் மேட்டா கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து எல்லா அவங்கள வந்து ஆட்டிடியூட் லெவல்ல மைண்ட் லெவல்ல லைக் கான்செப்ட் லெவல்ல எல்லாத்துலயும் வந்து அவங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட இருந்து அதை கைட் பண்ணி ஸ்டேஜ் ஏன்னா வந்து 500 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 500 ஸ்டூடெண்ட்க்கு ஒரே காமன் ப்ராப்ளம் இருக்காது. 500 ஸ்டூடெண்ட்க்கு ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். அது அப்போ வந்து அதை அசஸ் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ரெக்கார்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் போது நிறைய அவங்களுக்கு வந்து ஃபியர் அடுத்தது பேனிக் நெகட்டிவிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு பிசிக்ஸை பார்த்து பயம் கெமிஸ்ட்ரியை பார்த்து பயம் சில பேர் பயாலஜி பார்த்து பயம் சில பேர் பேரண்ட்ஸை பார்த்து பயம் இப்போ வந்து ஒருத்தர் சில பேர் ஹெல்த் மேலே வந்து ஒரு இது இருக்கும். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தே வில் ஆல்வேஸ் என்னால் முடியாது ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணலங்கிற மாதிரி எண்ணம். ஸோ இந்த சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் சில பேர் டிஸ்ட்ராக்ஷன் சில பேர் ஆப்போசிட் அட்ராக்ஷன் அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து என்னாலும்னா கைண்ட் ஆஃப் ஒரு அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த சின்ன வயசுக்கே ஒரு விஷயம் அந்த அமெச்சூரிட்டி. அப்போ அதை வந்து பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவலாக புரிஞ்சு எது சரி எது தப்பு எது வாழ்க்கைக்கு தேவையானது அந்த கனவு அந்த லட்சியம் எம்பிபிஎஸ் ஆகணும் இல்லை ஜேடபிள்யூ நீட் ஜேடபிள்யூ பண்ணி ஐஐடிக்கு போகணும்னா எது ரொம்ப முக்கியம் நீ இந்த விஷயங்கள் முக்கியமா இல்லை இது இது பண்ணணும்னா நீ என்னெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பண்ணல. பட் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரெண்ட் செட் இன்னும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இந்த மெத்தட் தான் அவங்க நிறைய இன்ஸ்டியூட் ஃபாலோ புது கரிக்குலம் அந்த பிரகாஜி சிஸ்டம் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க சக்சஸ் கொடுத்துருக்கோம். அப்கமிங் இயர்லயும் இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த மெத்தட் மூலமா டெஃபினட்டா மோர் அடாப்ஷன் சொல்லுவோம் தத்தெடுக்கிறது ஒவ்வொரு ஃபேக்கல்டி ஒரு 5 ஸ்டூடெண்ட் கொடுத்து அவங்க முன்னாடியே அந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ண வச்சு அவங்க ஃபியரை போக்கி நல்ல ஒரு மோர் ஆஃப் பர்சனல் இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேரி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா வந்து இது வந்து ஸ்பைரோட ஜஸ்ட் ஒரு வெற்றியோட ஒரு ஜஸ்ட் பிகினிங் இனிமேல் தான் வந்து பெரிய வெற்றி ஆல் இண்டியா லெவல்ல வரும். கண்டிப்பா முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ நீட் தேர்வு அப்படின்னும் பொழுது ஆன்லைன் மூலமாவா இல்ல கிளாஸ் மூலமாவா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. 2 வருடத்துக்கு முன்ன பார்க்கும்போது மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது, ஸ்டே அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுல இருந்த மாதிரியே எங்களுக்கு வசதிகள் எல்லாமே சிறப்பா இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்படின்னு வந்தோன்னு ஆன்லைனுக்கும் கிளாஸ்ல போய் இது பண்றதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் எங்களுக்கு தெரியல, ரொம்ப வந்து ஈக்குவலா தான் இருந்தது, வீட்டுல இருந்தாலுமே நாங்க கிளாஸ்ல இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கும் மாணவர்கள் கொடுத்திருந்தாங்க. இனி வரக்கூடிய வருடத்துல எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் இருக்குன்னா இல்லை வி வில் ப்ரிஃபர் பெட்டர் தென் ஆன்லைனோட ஆஃப்லைன் கிளாஸ் மீன்ஸ் டைரக்ட் கிளாஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிறது. நல்லா புரிஞ்சுங்க பேரண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது உங்களை விட எங்களுக்கு வந்து ரிசல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களை நம்பி உங்க குழந்தைகளை ஒப்படைக்கும் போது உங்களை விட வி ப்ரிஃபர் மோர் ஆஃப் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நல்லா பண்றதுக்கான எல்லா மெனக்கடலையும் எடுத்துட்டு இருக்கும். பட் நாங்களுமே ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்றோம். பட் விர் கீப்பிங் ரெடி அவர் கேம்பஸஸ் எல்லாமே ரெடியா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கேம்பஸ் ரெடியா இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வித்தவுட் கவர்மெண்ட் ஆர்டர் ப்ரிகாஷனரி மெத்தட் இல்லாம வந்து நம்ம வந்து அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன திருக்குறள் இருக்கு எங்க எங்க இன்ஸ்டியூட் எல்லா இடத்துலயும் வந்து அதை வந்து பேஸ் பண்ணிருக்கோம். இதனை இவனால் முடிக்கும் இதனை இவனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வந்து யார் வந்து சரியா பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிங்கன்னா நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் அதை ஆட்டோமேட்டிக்கா அவங்க செஞ்சு முடிப்பாங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது இவன் மேபி ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து
அடுத்த வருஷம் ஒரு இன்ஸ்டியூட்ல மிகப்பெரிய ஒரு கோல் இருக்கு. உங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து எம்பிபிஎஸ் ஆக்குங்கிற ஒரு பொறுப்பை நாங்க எடுத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸ்க்கு தேவையான எல்லா மெனக்கெடலும் இருக்கும் கண்டிப்பா. அதுக்காக ஒரு டிடிஎஸ் ஆன ஷெட்யூல் கொடுக்குறோம். மார்னிங் 5:00 வேக்கப் பண்ண வைக்கிறோம் வீட்டுல இருந்தாலும், 5:55 வந்து ப்ரேயர் வைக்கிறோம். ப்ரேயருமே வந்து என்னன்னா ஒவ்வொரு விஷயம் உணர்வுபூர்வமா பண்ணணும், மனதால உணர்ந்து செய்யணும். அந்த ப்ரேயருங்கிறது ஜஸ்ட் சாங் கருவாக்கி உருவாக்கின்னு ஒரு சாங் வரும். அது வந்து கடவுளோட கனெக்ட் ஆகும். எதையுமே வந்து உள்ளா இருந்து அந்த மார்னிங் ஃபைவ் அந்த ஒரு சக்தி வந்து அவனுக்குள்ள வந்து வரணுங்கிறதுக்கு அந்த 5:50 வந்து ப்ரேயர் 6:00 to 7:30 டெய்லி டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஒரு டெய்லி டெஸ்ட் கூட ஒரே இன்ஸ்டியூட் போயிடலாம். கம்பல்சரி டெஸ்ட் இல்லாதனால இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 300 டேஸ் டெஸ்ட் இருக்கும். ஆக்சுவலா அட்லீஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 40 to 50% ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு டெஸ்ட் மூலமா. அப்புறம் 7:30 to 8 டிஸ்கஷன், அப்புறம் 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட். இன்ஸ்டியூட்ல இருந்தாலும் நீங்க ஆன்லைன் பண்ணாலும் ரெண்டும் ஒரே ஷெட்யூல் தான். ரெண்டுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ஒரே டைம் தான். உங்க இஷ்டத்துக்கும் உங்க கன்வீனியன்ட்க்கு வந்து ஷெட்யூல் மாத்திக்க முடியாது. 8:30 to 2 ஆல்வர்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். டில் ஈவினிங் 4:00 வரைக்கும் பிரேக்கோட ப்ரிப்பரேஷன் டைமோட கிளாஸஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து எப்படி வீட்டில் இருந்தால் மாட்டர் பண்ணுவீங்களா, கண்டிப்பாக மாட்டர் பண்ணுறோம். அட்டனன்ஸ் இருக்கு, ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம் இருக்கு, நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு இருக்கு, நீங்கள் லேப்டாப்ல என்ன யூஸ் பண்றீங்கன்னு இருக்கு, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் அனுப்பும்போது பேரண்டோட ப்ரெஷர் குறையுது. அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம், பிஸ்னஸோ இல்லை வந்து ஜாபுக்கோ அவங்க போயிட்டு அவங்க வந்து எட்டாவது டேல வந்து பார்க்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் நாங்களுமே அந்த ஃபுல் ஒர்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆன்லைனில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அது இல்லை இல்லை ஒரு ரெக்கார்டு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் ஆன்லைனில் போட்டு ஒரு லாகின் கொடுக்குறேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். என்னன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ல 10 ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்க. தட் இஸ் அது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். பேலன்ஸ் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல் 2 நாள் ஆர்வத்தோட பார்ப்பாங்க, 3வது நாள் வந்து என்ன ஆகும்னா அதை பார்க்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸ் இது தெரியாது அப்படி இருக்கும்போது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அது எங்களுக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு கிளாஸ்க்குமே அட்டன்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப அப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ன ஆகுதுன்னா வாரம் வாரம் வந்து இது ஆன்லைன்லேயே ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது அவுட் ஆஃப் வீக்லி 80 செஷன் இருக்குன்னா 80ல வந்து 80 out of 80 அவுட் பண்ணுறவங்களுக்கு சில ப்ரைஸஸ், சில மூமெண்ட்ஸ், சில வந்து அப்ரிசியேஷன்லாம் வந்து ஆன்லைன் மோட்டிவேஷன் கிளாஸ் சண்டே எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் மீட் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து ஆன்லைன் அட்டன் பண்ணும்போது அதில் ஒரு அவங்க ரெகனைஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி டெஸ்ட் மார்க் பண்ணும்போது இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் அங்கே இருந்தாலும் அதே காம்படிஷன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட், நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க, நிறைய ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ ஒரு ஒன்றும் பெரிய சேலஞ்சான விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஸ்பைரோட ஆன்லைன் கிளாஸஸ் உங்களோட பர்பஸ் ஆன எம்பிபிஎஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இட் பி வெரி மச் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் எவர். கண்டிப்பாக சார், காலர்ஸ் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். தம்பா வணிக ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆ சார் கிட்ட பேசலாம் சார். பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஸ்பைரோக்கும் உங்களுக்கும் எஸ்பெஷலி வாழ்த்துக்கள் சார். ஏன்னா என்னோட அப்சர்வேஷன்ல ஸ்பைரோ எவ்ரி இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னோட க்ளோஸ் அப்சர்வேஷன் சார். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். என்னோட சன் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு சார், 291 மார்க் வாங்கியிருக்காரு சார். சரிங்க சரிங்க. அதான் இந்த வருஷம் வந்து காலேஜ் கிடைக்குமாங்கிறதா சார். எஸ்சிஏ கேட்டகரி சார். எஸ்சிஏ கேட்டகரி போன வருஷமே எஸ்சிஏக்கு வந்து 303 கட் ஆஃப்ங்க ஆக்சுவலா போன வருஷம். சரி சரி சார். கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரைவேட் காலேஜுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி வந்து 2% ஆக்சுவலாக அவுட் ஆஃப் 19% ஷெட்யூல் கிளாஸ்க்கு வந்து 16 வந்து எஸ்சிக்கு, 2% வந்து எஸ்சிஏவுக்கு வந்து, 1% வந்து எஸ்டிக்கு வருங்க. ஆனால் 2% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லுவேன். பட் தேர் இஸ் எ சான்ஸ் டு கெட் இன் டு ப்ரைவேட் காலேஜ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 5.5 lakhs உங்களுக்கு வருங்க ஆக்சுவலாக. ஓகே, அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். சார் அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், பிரியா ஜெகநாதன் ஃப்ரம் ஈரோடு பேசுறேன். ஆ பிரியா, உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து பிரியதர்ஷினி ஃப்ரம் ஈரோடு. எனக்கு 3 questions சார். ஆக்சுவலி நான் இப்போ நீட்ல வந்து 587 மார்க் எடுத்திருக்கேன், பிசி கேண்டிடேட். என்ன காலேஜ் கிடைக்கும் சொல்ல முடியுமா? என்ன
நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ரொம்ப நல்ல காலேஜ். நீங்க அதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மிக சிறந்த மருத்துவராக வருவீங்க. காலேஜை பத்தி விட்டுடுங்க, கண்டிப்பா நல்ல சீட் கிடைக்கும். எந்த காலேஜ் கிடைச்சாலும் மனதால திருப்தியா பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார். குறிப்பா இப்ப மாணவர்களை விட பெற்றோருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கும் போதும் என் பையன் என் பொண்ணு இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா தான் இருக்காங்க, இவங்க வீட்டுல வந்து படிக்கும் போதும் வீக்கா தான் இருக்காங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிக்கும் போது எப்படி நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுடைய மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும் சொல்றீங்க, அதுக்கு என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்ல சார், அதற்கு உங்களுடைய பதில் சார். எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, எக்ஸ்க்ளூசிவ் பிசிக்ஸ். பிசிக்ஸை வந்து நிறைய குழந்தைகள் வந்து ப்ரிஃபர் பண்றது. ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு பிடிக்கலன்னா காரணம் வந்து அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய வெறுப்போ அந்த கான்செப்ட் பிடிக்கலனோ இல்ல, அந்த கான்செப்ட் சொல்லக்கூடிய ஃபேக்கல்ட்டியே பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க ஜென்ரலா என்கொயரி பண்ணி பாருங்க, பிசிக்ஸ் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே மேக்ஸிமம் அவங்க சொல்லி கொடுத்த ஃபேக்கல்டிஸை பிடிக்காம வந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஒரு கான்செப்ட் பிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ரியல் வேர்ல்டு தான். இப்போ நான் வந்து இங்க நாமக்கல் உட்காந்துட்டு சென்னையில வந்து ஆன் லைவ் ப்ரோக்ராம் பண்றேன்னா தட் இஸ் கால்டு பிசிக்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த பிசிக்ஸ் தான் ஆக்சுவலா, அதுல இருந்து எலவேட் ஆனதான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே ஆக்சுவலா. அப்போ பிசிக்ஸ்ங்கிறத வந்து நம்ம அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம புரியுற மாதிரி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட ரியல் வேர்ல்டு கான்செப்டோட மேட்ச் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டையும் ஆரம்பத்துல இருந்து லைக் பண்ற மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். நம்பர் ஒன். அப்ப நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, கான்செப்ட் புரிஞ்சிட்ட பிறகு ஸ்டூடெண்ட் வந்து எங்க ஸ்ட்ரகிள் ஆகுவாங்கன்னா அதை அப்ரோச் பண்ற விதத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. அப்ப நிறைய வந்து எக்ஸ்போசர் கொடுப்போம், நிறைய நியூமரிக்ஸ் நிறைய ப்ராப்ளம் அவங்க எக்ஸ்போசர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் பரிச்சயம் ஆகும். ஒரு கொஸ்டின் ஒரு கான்செப்ட் வந்து என்ன மாதிரியான என்ன டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாங்கிறது. ஸோ நீட்டுங்கிறது ஒரு இன்ஃபினைட் சொல்லலாம். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் ஒன் டென் சாப்டர்ல வந்து ஈச் சாப்டர் வந்து 440 கான்செப்ட் இருக்கு. 440 கான்செப்ட்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் இன்ஃபினைட் டைப் அல்லது மினிமம் 8-10 டைப் ஆல்மோஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இவ்வளவு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது எக்ஸ்போசர் பண்ணணும். அப்போ வந்து அந்த நீட் ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்போசர் கொடுத்துட்டே இருப்போம். அப்பவும் மிஸ்டேக் ஆகுறாங்க, எக்ஸ்போசர் ஆயிடுச்சு, கான்செப்ட் கிளியர் ஆயிட்டாங்க, இப்போ கொஸ்டின்ஸ்க்கு வந்து பரிச்சயம் ஆயிட்டாங்க, நிறைய நியூமரிக்ஸ் பரிச்சயம் ஆயிட்டாங்க. பட் அதை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வரும்போது அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்போ வந்து அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம், கொஸ்டினை ரீட் பண்ற எரர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து அவசரமா ரீட் பண்ணுவாங்க, இல்லை கால்குலேஷன்ஸ் எரர்ஸ் வரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா அடாப்ஷன் ஒரு மெத்தட் தான். அதாவது வந்து இது வந்து ஓவரால கிளாஸ் ரூம்ல 50-60 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கல, 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு ஒரு ஃபேக்கல்டி கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரே மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கான்செப்டே புரிஞ்சிருக்காரு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ற அந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து ஃபார்முலா மறந்துருக்கும், ஒருத்தருக்கு வந்து கால்குலேஷன் எரர் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியால வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் அடாப்ஷன் மெத்தட். ஒரு ஃபேக்கல்ட்டி கீழே வந்து ஃபைவ் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அந்த ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டினை டிக்டேட் பண்ணி அவரை வந்து இன்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் மிஸ்டேக் பண்ணும்போது அதை வந்து அந்த ட்ராக் ஷீட் மாதிரி வச்சிருப்போம், அசஸ்மெண்ட் ஷீட். அதுல வந்து அவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, கான்செப்ட் மிஸ்டேக் பண்றாங்க அதை நோட் பண்ணி அவங்களை டே பை டே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ண கூட இருக்கும்போது ஃபேக்கல்ட்டியோட ஒன் ஆர் ஒன் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்னாகும்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்தில் 10 மிஸ்டேக் பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் டவுன் த லைன் ஆஃப் 1 மந்த்க்கு அப்புறம் வந்து அது 5 மிஸ்டேக் ஆகும், ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் வந்து 2 மிஸ்டேக் ஆகும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு அடாப்ஷன் சொல்லுவாங்க அந்த ப்ரோக்ராம். ஸோ இது மூலமா வந்து பண்ணும்போது எக்ஸலண்டான டீச்சிங் கிளாஸ்ல அதாவது அடாப்ஷன் மூலமா அவங்க நியூமரிக்ஸ் சால்விங் ஸ்கில் டெவலப் பண்ணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியர் போய் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இப்படி பண்ணா டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவோம். சூப்பர் சார், ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க. அதை கேட்கும் போதே மாணவர்களுக்கு வா இதை நம்ம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம முயற்சி எடுத்து பார்க்கலாம், நமக்கு இந்த சப்ஜெக்ட் வரலன்னு ஏன் நம்ம நினைக்கணும்ன்ற எண்ணத்தை வந்து கொடுத்துற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா சொன்னீங்க. ஸோ இதை வந்து நீங்க சொல்றதை விட நான் சொல்றதை விட வெற்றி பெற்ற மாணவர் சொல்லும் பொழுது நிச்சயமா நிறைய பேர் வந்து இதை இன்னும் உறுதியா நம்புவாங்க, குறிப்பா பெற்றோர்கள் நம்புவாங்க. இந்த வருடம் நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்பைரோ மூலமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுல முதல் மாணவனா வெற்றி அடைஞ்ச கோலஞ்சியப்பன் அவர் வந்து அவருடைய ஃபீட்பேக்கை சொல்றதுக்காக இப்ப ரெடியா காத்துட்டு இருக்காரு. ஒரு ஏவி பார்த்துட்டு வந்துடலாம் சார் ப்ளீஸ். என் பேர் கொலஞ்சியப்பன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் ரீசெண்டாக நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நானும் எல்லாரும் மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், நீட்டில் எப்படி நம்ம குவாலிஃபை ஆகி நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
பட் ஆனால் நான் ஸ்பைரோவை பற்றி அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நல்ல கோச்சிங் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் போய் ஸ்பைரோவை நேரில் போய் சீட் பண்ணி அங்கே நான் கோச்சிங் சேர்ந்துட்டேன். ஸ்பைரோவில் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. இந்த வாட்டி நான் நீட்டில் வந்து 720 680 எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் ஃபுல்லாக ஸ்பைரோ தான். ஸ்பைரோவோட கோச்சிங் அந்த டாப் கிளாஸில் இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே இருந்த ஃபேக்கல்டிஸ்லாம் ரொம்ப நல்லா டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மார்க்கை நான் ரீச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்பைரோ எம்டி உதயகுமார் சார் பற்றி சொல்லிடணும். ஸ்பைரோவில் என் கூட படித்த நியர்லி 500 ஸ்டூடெண்ட்ஸில் 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 மேலே எடுத்திருக்காங்க. அதுவும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இந்த வாட்டி கிடைக்க போகுது. அது வந்து இது வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு, அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய கன்வர்ஷன் வந்து ஸ்பைரோவில் பண்ணியிருக்காங்க. இது ஃபோல் ப்ரைடு வந்து ஸ்பைரோவில் தான் சேரும். ரொம்ப நல்ல மோட்டிவேட் பண்ணுவாங்க. மற்ற இன்ஸ்டியூட்டை விட்டு நம்ம இங்கே டிஃபர் ஆகிற ஒரே ரீசன் இங்கே எம்டி சாரோட டேரக்ட் இன்ட்ராக்ஷன், அவங்களோட மோட்டிவேஷன், அதெல்லாம் நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறத நம்ம எடுத்து சொல்லி நம்மளுக்கு அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணி இந்த அளவு மார்க் ரீச் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க சிஸ்டம் இந்தியாவிலே டாப் கிளாஸ் ஷெடியூல் வந்து நம்ம ஸ்பைரோவில் தான் இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம ஃப்ரீயாக இருக்காத மாதிரி, அது வந்து இப்போ படிக்கிறதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப டாப் கிளாஸ் ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாத மாதிரி அந்த ஷெடியூல் இருந்துச்சு. காலையில் 5:00 நைட் 11:00 வரையும் நம்ம ரேஸ்லேயே இருந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு அந்த பயம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், நம்மளும் குவாலிஃபை ஆகிட முடியுமா அப்படின்ட்டு. பட் போக போக அந்த பயத்தை நமக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்பைரோவோட கோச்சிங் தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு ஷெடியூல் பண்ணி நம்மளை வந்து நம்ம எக்ஸாம் மூலமாக நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நல்ல கடைசியிலலாம் நல்ல மார்க் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக 680 வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்பைரோ தான். ரொம்ப நல்ல கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நல்லா படித்தேன். அதனால் நீங்களும் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணுங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல கோச்சிங், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே. நீங்கள் பயப்படாமல் இந்த வாட்டி சேர்ந்தீங்கன்னா நீட்டில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வாட்டி டாக்டர் ஆகிடலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். என்னோடய பையன் பேர் குழந்தையப்பன். இந்த வாட்டி நீட்டில் என் பையன் வந்து 720-680 வாங்கியிருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுங்கிற அவருக்கு எய்ம் இருந்தது. அந்த எய்ம் படியே இந்த இதில் வந்து நீட்டில் ஸ்பைரோவில் படித்து 680 வாங்கியிருக்காரு. ஸ்பைரோங்கிறது வந்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு. என் பையனை முத முதல்ல கொண்டாந்து சேர்க்கும்போது யோசனை பண்ணி தான் கொண்டு வந்து சேர்த்தேன். பிற்பாடு அவன் பையனுடைய கல்வித்தரம்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதை விட இதில் எம்டி சாருடைய முக்கியமாக அவங்களுடைய டேலண்டோ அவங்களுடைய பயன் தான் என் பையனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது. ரெண்டாவது அதோட இங்கே வந்து படிக்கிற பையங்க எல்லாருமே நல்லா தன்னார்வமோடு வந்து இங்கே படித்தாங்கன்னா அவன் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். படிக்கணுங்கிற எண்ணத்தோடு வர அத்தனை பேருமே வெற்றி அடைஞ்சிட முடியும். பேரண்ட்ஸுங்க முழு நம்பிக்கையோட இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். இங்கே சேர்க்குறப்ப நீங்கள் எதுவுமே யோசனை பண்ண வேண்டிய தேவையில்லை. மற்ற இன்ஸ்டியூட்டுகளை யோசனை பண்ணாமல் இங்கே வந்து சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் வெற்றி அடைவான். முழுமையாக உங்கள் பையன் இங்கேருந்து போகும்போது டாக்டராக போவாங்கிறது என் மனதில் பண்ணுறதை நான் சொல்கிறேன். என் பையனுக்கு நான் அப்படி தான் கொண்டு வந்து சேர்த்தேன். அதுபடியே என் பையன் பையன் டாக்டராக இருந்தான். மீண்டும் ஒருமுறை கோலஞ்சியப்பனுக்கும் ஸ்பைரோ அகாடமி டீமுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ கோலஞ்சியப்பன் வந்து ஆன்லைன் மூலமா படிச்சு வெற்றி பெற்ற ஒரு மாணவருக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதயகுமார் சார், இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டில் வந்து தன்னை எந்த மாதிரி தயார்படுத்திக்கணும், பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா, வெரி குட் க்வெஸ்சன். கண்டிப்பாக வந்து என்னதான் ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப மெனக்கெட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ மானிட்டர் பண்ணுறோம் உங்களை வந்து மார்னிங் 5:00 லெவன் ஓ கிளாக். பட் ஈவன்லோ நீங்கள் நினச்சி அந்த சில விஷயங்கள் தப்பு பண்ணணும் நினச்சா தப்பு பண்ணலாம். அதையும் தாண்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்பைரோ மற்றும் மற்ற இன்ஸ்டியூட் இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வைக்கும். ஒரு 9 months, ஸோ நான் ஜஸ்ட் 9 months, இந்த 9 months வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கேன். எதுவுமே வேண்டாம், எது வேண்டாம்னா எதுவுமே வேண்டாம். ஃபோன் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், சேட் வேண்டாம், டிவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஃபேஸ்புக் வேண்டாம், சோசியல் மீடியாஸ் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஒரு டெடிக்கேஷனாக 9 months வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து உங்களை அர்ப்பணிங்க. இந்த எம்பிபிஎஸ் சீட் எடுக்கணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அர்ப்பணிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல என்வாயன்மெண்ட், அன்டில் டைரக்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஒரு தனியான ஒரு ரூம், ஒரு லேப்டாப், ஃபோன் மொபைல்ஸ் வந்து வேண்டாம், லேப்டாப் ரெடி பண்ணிக்கிங்க. வித்து வந்து ஒரு ஹெட்செட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். இது வந்து ரெண்டாவது விஷயம். ஒரு நல்ல ஆன்லைன் கிளாஸ் வந்து வீட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி வந்து இருக்கும்போது
நீங்க எப்போ வந்து மார்னிங் இன்சூல் இருக்கும்போது மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருங்க, அதே மாதிரி வீட்லயும் அதே பண்ணுங்க. அந்த ஷெட்யூல் வந்து ஒரு ருட்டீனா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைம் டேபிள் அப்படியே எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணுங்க. 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட், 1 o'clock லஞ்ச், 8:30 டின்னர்னா சேம் டைம் டேபிள். அதுல இருந்து தான் வெற்றி ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டூடெண்டோட சக்சஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்றதுல வந்து 10% தான், 90% வந்து கன்சிஸ்டன்ட் தான். டே ஒன்ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் அந்த ஷெட்யூல் நீங்க எவ்வளவு தூரம் ருட்டீனா ஃபாலோ பண்றீங்களோ அதுலேயே 90% இருக்கு. அப்போ வந்து அந்த ஷெட்யூலை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுங்க, அதை கொஞ்சம் டெஃபரெண்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 4, உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க அந்த ஹாஃப் அன் அவர் ஆஃப் அவர் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் டைம்ல உங்க பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம், நீங்க பேசலாம். ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு ஹாஃப் டே ஃப்ரீ கொடுக்கும். அந்த ஹாஃப் டே ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஒரு 9 months வந்து ஒரு நாள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு பிடிக்காத விஷயம் செய்வாங்க, நம்ம திட்டிகிட்டே இருப்போம், என்ன இது செஞ்சு கொடுக்க மாட்டீங்களான்ட்டு. நம்மளும் ஒரு நாள் அடிச்சு பிடிச்சி சமையல்லாம் செய்வோம். சமையல்லாம் செஞ்சு போயிட்டு என்ன ஆகுனா ரொம்ப நல்லா சாப்பாடு வந்துடும். ஆனால் வந்து என்ன ஆகுனா ஃபைனல் முடிச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம திருப்பி சமையல் கட்டி பக்கமே போக தோணாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு நாளே நம்ம மொத்தம் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு வேகமும் ஆர்வம் வந்து ஒரு நாள் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து மொத்தமாக ட்ரெயின் ஆகிடும். உங்களோட மொத்தம் எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடும். நெக்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு அந்த ஆர்வமே போயிடும். அப்படி பண்ணாம அந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து இயர் லாஸ்ட் வரைக்கும் ஒரு நாள் திடீர்னு சில சொல்லுக்கு பார்ப்பேன் 17 hours பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் 5 hours பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள் டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ஆல் தி 10 hoursனா 10 hours வந்து டே 1ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொன்றையும் கன்சிஸ்டா பண்ணுங்க. ஒவ்வொன்றும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட பண்ணுங்க. அந்த 5:30 காலை ப்ரேயர் வருதுன்னா கடவுளை நீங்க வணங்கிட்டு அந்த பாட்டு கேட்கும்போது, அந்த சாங் கேட்கும்போது, ப்ரேயர் சாங் கேட்கும்போது யூ ஷுட் ஃபீல் த காட். நம்ம ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஃபேக்கல்டி சொல்லி கொடுக்குற விஷயத்தோட நீங்க கனெக்ட் ஆகும். நான் வந்து அவரை டீச் பண்ணும்போது நீங்களோட மைண்ட் வந்து நமக்கு சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதா, இல்லை அடுத்த வருஷம் என்ன ஆகிடும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை நீங்க அந்த கான்செப்ட் இருக்கிறீங்க. அந்த மூமெண்ட்டை விட்டு நீங்க வேற ஒரு மூமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் வீட்டில் வந்து பண்ணீங்கன்னா அது ப்ராப்பர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் நீங்க மெஜாரிட்டி மியூட்ல தான் இருப்பீங்க. ஈவன் போன ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆக்சுவலா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல உட்காந்து ஒரு சேர்ல ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்க உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை தேடி வரும். ஆக்சுவலா எஸ் சார், எஸ் சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். மாணவர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவும் கவனம் செலுத்துறீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஆன்லைன் கிளாஸில் தொடர்ந்து வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவங்க வந்து கிளாஸ் மிஸ் பண்ணும்போது ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் மாற்ற பண்ண முடியாது. எனக்கு ஈஸியா மாற்ற பண்ணலாம். ரெண்டு மூணு ஈஸியான மெத்தட், அவங்க ஃபேஸ் ரெகனேஷன் மூலமா அந்த கிளாஸ் வந்து நல்லா கவனிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அவரோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுதுனாலே ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். 6 sessions ஒரு நாளைக்கு இருக்கல வந்து ஒரு செஷன் ஒழுங்கு அட்டன் பண்ணலாம், சம்திங் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவரோட டெய்லி டெஸ்ட் மார்க், டுமாரோ பர்ஃபார்மன்ஸ், திடீர்னு வந்து நிறைய ஃபிளக்சுவேஷன் இருக்கு. ஒன்று லோயர்ல இருந்து ஐயர் போது, ஐயர்ல இருந்து லோயர் வரும்போது அதை அப்சர்வ் பண்ண முடியும். அவர் டெய்லி டவுட் கேட்பார் குரூப்ல, அன்னைக்கு அவரோட பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்குன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நாங்கள் ஒரு 2-3 days வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளியர். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நாங்கள் மைண்ட்ல ஃபிக்கினா வந்து நெப்போலியனுக்கு வந்து மாவீர நெப்போலியனுக்கு 1.5 lakh சோல்ஜரோட வாரியர்ஸோட நேமும் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1000 students வந்து நேம் நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு பெரிய டஃபான விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் படித்த ஆல் 509 students நேம், அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி, எவ்ரிதிங் ஐ நோ, அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் அப்போ இது வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணிக்கிற 500+ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாமே இப்போ நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன், இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முக்கியம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம அவங்க அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா அவங்க ஒரு நாள் அது லேக்காக இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம அந்த மைண்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை இண்டிகேட் பண்ணுவோம், சம்திங் சம் ஆர் லேக்கிங். அந்த இம்மீடியா நாங்கள் டீம்லையோ நானும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது அது அவங்களை திருப்பி வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துட்டு வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் பண்ணுறோம் இன்கேஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து டிசிப்ளின் வைஸாக சரியா இல்லாத மாணவர்களுக்கு சில இதுவும் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த கிளாஸஸை கட் பண்ணுறது சில அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அகைன் இயர் கமிங் டு த ஸ்ட்ரீம்லைன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்கும்போது வார வாரம் சண்டே ஆல்மோஸ்ட் ஐ அலாங் வித் பேரண்ட்ஸ் ஏன்னா சண்டே ஏன் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா ஆன்லைனில் எல்லா பேரண்ட்ஸும் அன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. நேரம் போட்டு 1.5 hours நான் வந்து ஐம் டீச்சிங் ஃப்ரம் த பேசிஸ், ஐ எம் கிவிங் த மோட்டிவேஷன். ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குங்க. சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னே, அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறீங்க, இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கான பதிலா இதோ உங்களுக்கு ஒரு ஏவி வருது, பார்க்கலாம். என்னோட பேரு ஜாக்லின்,
எனக்கு டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் நான் டுவெல்த்தில் தமிழ் மீடியம் படித்தேன். தமிழ் மீடியம் படித்ததுனால எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணேன். இங்கே ஸ்டாஃப்லாம் நல்லா நடத்துனாங்க. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எம்பி சார் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்னால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. என்னால் நீட்டில் 220க்கு 622 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்பைரோலேருந்து. எம்பி சார் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீட் எக்ஸாம் பார்த்து பயப்பட வேண்டாம். நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். போன வருஷம் நான் 372 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணேன். இப்போ 622 மார்க் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே புக்ஸு, அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்லே இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பயப்பட வேண்டாம். ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களாலேயும் நிறைய மார்க் எடுத்து நீட் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நான் ஜாக்லின் அம்மா பேசுகிறேன். ஜாக்லின் வந்து தமிழ் மீடியம் படித்தாங்க. அப்போ வந்து டாக்டர் ஆகணும். ஜாக்லிக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஜாக்லியே டாக்டர் ஆகணும். நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். ப்ளஸ் டூ முடித்தாங்க. ஃபஸ்ட் ஒரு ஒன் இயர் கோச்சிங் இப்போ ஃபஸ்ட்டு போனாங்க. அதில் மார்க்கு போன வாட்டி வந்து 372 எடுத்தாங்க. அப்படி எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போது நாங்கள் இனி என்ன பண்ண, இனி சீட்டு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஸ்பைரோ அகடேமியோட இது கிடச்சிது. அவங்க எல்லாருமே நல்லா அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க, நல்லா தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. சார், டீச்சர், மேம், இங்குள்ள மேம்லாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கம்மா, நல்லா கிளாஸ் எடுப்பாங்கம்மான்னு பாப்பா ரொம்ப நல்லா சொல்லுவாள் பார்த்துட்டுங்க. அதே மாதிரி இந்த ஃபைரோட அகாடமியோட சார் வந்து எம்டி சார், அவங்க வந்து ரொம்ப நல்லா இது நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா இது நல்லா படிக்கணும், நல்லா இப்படி இருக்கணும், டாக்டராக நீங்கள் வரணும் அப்படின்னு நல்லா அவங்களும் நல்லா பேசுவாங்க. நாங்கள் வந்து வந்துடுவாங்களா பாப்பா, வரமாட்டாங்களா, நம்ம இப்போ ஒன்று படிக்க வச்சிட்டோமே நம்ம என்ன பண்ண, நம்ம பாப்பா வந்து டாக்டராக எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க பாப்பா டாக்டரை படிக்க வைக்கணும், அவள் படிச்சிருமா. எங்கள் அப்பா வந்து ரொம்ப சொல்லுவாங்க, டாக்டர் அவள் படிப்பாமா, நீ படிக்க வைன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. அதனால் நாங்கள் எங்கள் பாப்பாவை படிக்க வச்சோம். இப்போ எங்கள் பாப்பா படித்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்தம்மா நீ நல்லா படிமா, உன்னால் படிக்க முடியும், நீ படிச்சிருவா, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி நாங்களும் வீட்டில் இருந்து சொல்லுவோம். அதேமாதிரி அங்கே எம்டி சார் ஃபோன் போட்டு, சார் ஃபோன் போடுவாங்க, டீச்சர்ஸ் ஃபோன் போடுவாங்க, எம்டி சார் ஃபோன் போடுவாங்க, எல்லோரும் ஃபோன் போட்டு நல்லா படிக்கணும், நல்லா படிங்க, உங்களால் முடியும், நல்லா படிச்சிடணும், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, நீங்கள் நல்லா படிக்கணும்னு அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்துடுங்க. எங்களுக்கும் இன்றைக்கி இந்த டைம்லேருந்து பாப்பா இந்த வருஷம் இவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பாப்பா இவ்வளோக்குள்ளே மார்க் எடுத்து இப்படி வருவான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஸ்பைரோ தான், இந்த ஸ்பைரோட நீட் அகாடமி தான் எங்களுக்கு இவ்வளோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஸ்பைரோவோட ரொம்ப நன்றி பார்த்துடுங்க. எங்கள் பாப்பா இன்றைக்கி படித்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு நல்ல காலேஜ் இடம் கிடைக்கும். நாங்கள் நல்ல காலத்தில் சேர்ந்து எங்கள் பாப்பா நல்லா ஒரு டாக்டராக படித்து நல்லா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சேவை செய்வாங்க. இவ்வளோத்துக்கு காரணம் இந்த நீட் அகாடமி ஸ்பைரோ நீட் அகாடமியோட சார் எம்டி சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் பொண்ணுங்களை இவ்வளோக்குள்ள வளர்த்துட்டுருக்கு, ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வெற்றி பெற்ற ஜாக்லின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மாணவியுடைய ஆசை மட்டும் இல்லாமல் அது ஒரு குடும்பம், அந்த தலைமுறையினுடைய ஆசையாக இருந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு கை கோர்த்த ஸ்பைரோ அகாடமிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போது இவங்க வந்து 622 எடுத்திருக்காங்க. நம்மளுடைய டாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 680 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 720. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மதிப்பெண்களை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க மற்ற இன்ஸ்டியூஷனோட, நம்ம இன்ஸ்டியூஷனுடைய ஸ்கோரிங் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதை எப்படி சார் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாமவான் நிறுவனங்களுக்கும் 3 வருஷம் மாணவர்கள் குழந்தைக்குமான கம்பாரிசன், அதனால அந்த மாதிரி பேரண்ட்ஸ் யாருமே கம்பேர் பண்ணல. ரெண்டாவது வந்து
அந்த அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து போன பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ட்ரன்ஸ் வச்சு அதுவும் நல்ல ஹையஸ்ட் மார்க் ரேஞ்சில் போன ஸ்டூடெண்ட் நம்ம அப்படிலாம் எந்த கிரிட்டீரியாலுமே இல்லை நம்ம எல்லா லெவல் மாணவர்களையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால அது கம்பேரிஷன்கிற ஒரு ஸ்டேஜுக்கே நம்ம வரலை ஸோ ஆனால் இந்த லெவலில் இருந்துக்கிட்டு நமக்கு ஈக்குவலான ஒரு இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவில் இல்லைங்கிறது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதாவது வந்து வித் இந்த ஷார்ட் ஈவன் ஸ்டார்ட் நீங்கள் வந்து எந்த நிறுவனம் பார்க்குறீங்களோ அவங்களுமே ஸ்டார்டிங் த்ரீ இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வேற எந்த இன்ஸ்டியூட்டும் இந்தியாவில் கொடுக்கல யூ கேன் சர்ச் கூகுளில் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போடுங்க எங்க வேணாலும் பாருங்க வித்தின் ஸ்டார்டிங் வித் த்ரீ இயர்ஸ்ல வேற எந்த நிறுவனம் அதனால வந்து ஸ்பைரோ இஸ் நோ வேர் இட்ஸ் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண முடியாது ஒரு சிலரால மதிப்பெண்கள் எடுக்க முடியாம போயிருக்கும் அவங்க திருப்பி என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கலாம் சார் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசுங்க ரெண்டு பேரும் மனசோட்டு பேசுங்க இஃப் தே ஆர் வில்லிங் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க கனவுகளை ஒரு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நிறைய இந்த டைம் ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னா இந்த டைம் வந்து இந்த கொரோனாலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ல பண்ண முடியாம போயிடுச்சுலாம் அந்த கேப் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்க முழுசாக உழைப்பு போட்டு முழுமையான வாய்ப்புகள் கொடுத்து அவங்க பண்ணலைன்னா வந்து எஸ் அவங்க வந்து அவங்க தப்பு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் இதை வந்து அப்படியே வந்து அவங்க ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னாலும் இன்னும் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஒரு 8 months 9 months இந்த அகாடமிக் இருக்கிறதுனால தாராளமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கொடுக்க அவங்க விருப்பப்பட்டால் மட்டும் அவங்க விருப்பப்படலைன்னா அந்த வாய்ப்பு வந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க ரெண்டாவது இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து ஜென்ரலாகவே மன அழுத்தம் இருக்கும் ரெண்டாவது டைம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா சில கிளாஸஸ்லாம் திருப்பி நடத்தும்போது போர் அடிக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன அதிகமாக திங்க் பண்ணிருப்பாங்க ரீரிப்பீட் ரெண்டாவது டைம் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற சொல்றது எல்லாமே திங்க் பண்ணிருப்பாங்க இது மறுபடியும் முடியுமா முடியுமா முடியுமாங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவைப்படுது இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஏன் தேவைப்படுதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா வந்து 100,000 பேர் எழுதுறாங்கன்னா ஃபைனலி இதை கோயில் லேன் 5,000-4,000 ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறாங்க அப்போ சீட் கிடைக்க போகுது அப்போ 4,000 ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நம்ம வரணும்னா அந்த குழந்தைங்க ஸ்டூடெண்ட் இட்ஸ் நாட் லைக் அனதர் ஸ்கூல் 10th+1+2 இல்ல 1-9 ஸ்டாண்டர்ட் மாதிரியோ கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ப்ரெஷரை வந்து ஒரு போட்டியை வந்து டே ஃபுல்லா நாள் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கேரி பண்ணிட்டு ஒரு விஷயம் அப்போ வந்து அந்த ஒவ்வொரு நாளும் எனர்ஜி சந்தோஷம் அதை பண்றதுக்கான நெசசரி அவங்களுக்கு இருந்தாதான் அந்த ப்ரெஷர் அவங்க வந்து கடைசி நாள் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போக முடியும் அப்போ வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அன்லிமிட்டட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து தேவைப்படுது இது ஒரு 10,000 பேருக்கு கூடிய ஒரு இன்சூரன்ஸ்ல போனீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து மனசுட்டு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா ஸோ அதனால உங்க குழந்தைகள் என்ன மாதிரி குழந்தைங்க தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுங்க பயிரோல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேர் இஸ் அன்லிமிட்டட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கம்பல்சரி இருக்கும் அப்படி அன்லிமிட்டட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கும்போது அவங்க பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்க வெற்றிக்கு நம்மளும் சேர்ந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவங்க வெற்றி கண்டிப்பா சாத்தியமாகும் எஸ் சார் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனை தான் நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேரணும்ன்ற விருப்பம் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணணும் சார் ஸ்பைரோ இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு விஜயதசமி அன்னைக்கு வந்து ஆஸ்பிசியஸ்லி அது வந்து கல்வி கடவுளான சரஸ்வதி இது பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த அட்மிஷன் கிளாஸ் நியூ பேட்ச் வந்து கம்மிங் 26 ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் அட்மிஷனுக்கு இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் 733-888-4137 733-888-4137 733-888-4136 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9176-542-542 இந்த மூணு நம்பருக்கு நீங்க அட்மிஷன் கால் பண்ணலாம் இது வந்து அட்மிஷனுக்காக மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இது வந்து கட் ஆஃப் மற்ற டீட்டெயில் மோட்டிவேஷன் பண்ண தேவையில்லை எங்கிட்ட பேசணும் எந்த இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சாலும் சரி கண்டிப்பா என்னோட அசிஸ்டன்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன் சொல்லிட்டு அவர் நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் நான் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அதுக்கு வந்து இட்ஸ் நாட் இம்மெட்டீரியல் எனி இன்ஸ்டியூட் நீங்க படிச்சுக்கிறது மேட்டர் கிடையாதுங்க அதுக்கு நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய நம்பர் 9384-83848-33803 Again, I am repeating, 93-848-33803. இந்த நம்பருக்கு அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கட் ஆஃப் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வீட்டில்னா கண்டிப்பாக நான் என்னோட டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சு நானே உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன் ஷோர் சார் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க பேசிடுவோம் சார் வணக்கம் 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 சார் உங்கள் பெயர் சொல்லுங்க சார் என் பேர் குமாருங்க குமாரத்துலேருந்து பேசுகிறோம் சார் சார் கிட்ட பேசுங்க சார் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் ஹலோ சார் ஐயா பாப்பா 318 மார்க் எடுத்திருக்கா பாப்பா 318 மார்க் எடுத்திருக்கா வெரி குட் சார் அவர் நிறைய இன்ஸ்டியூட் போயிருக்கா ஆனா எல்லாம் வந்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் போட்டு இது பண்றாங்க நீங்க ஆன்லைன் கிளாஸ் சொல்றீங்க இப்ப பாப்பா டவுட்னா எப்படி கேட்கலாம் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஐ அம் சோ சாரி இந்த
இந்த இன்ட்ராக்ஷன்ல மிஸ் பண்ண ஒரு விஷயத்த வந்து குவெஸ்டினா கேட்டாரு சார். இது வந்து ஆன்லைன் கிளாஸ்ல லைவ் இன்ட்ராக்ஷன், நீங்க டெக்னிக்கல் வந்து அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிரீன் டச் பேட் கிளாஸ், அது வந்து ஜூம்ல தான் கிளாஸ் ஷேர் ஆகுதுங்க. ஆனா ஜூம்ல வந்து இந்த மொபைல் ஸ்கிரீன்ல எடுத்து எழுதுவாங்க, சின்ன ஸ்கிரீன் இருக்கும், பசங்களுக்கு விசிபிலிட்டியே இருக்காது. அந்த மாதிரியான லோ லோ லெவல் குவாலிட்டிஸ் கிளாஸஸ் வந்து ஸ்பைரோ எப்பயுமே கொடுக்க மாட்டோம். டேரக்ட் டச் பேட் ஸ்கிரீன் வச்சு ஹைலி அது வந்து இன்புட்டா கம்ப்யூட்டர் கொடுத்து அது வந்து ஹைலி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மல்டி கலர்ல எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு இமேஜ் டயக்ராமா வச்சிருப்பாங்க எங்க கிளாஸஸ். அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கான்செப்ட் ஒரு லெட்ஸ் அஸ்யூம் இன்னைக்கு 1 hour டீச்சிங்னா 1 hour வந்து 4 கான்செப்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னா ஒரு 10 minutes ஒரு கான்செப்ட் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக்கல்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் கிவ் ஒன் ஸ்பேஸ், அந்த போர்டுலயே ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு இருக்கிற டவுட்டை நாட் பை வாய்ஸ் பை ரிட்டனா வந்து அந்த போர்டுலயே எழுதலாம். எழுதிட்டு அது உடனே எரேஸ் ஆயிடும். அவங்க எழுதி முடிச்சிட்டோம்னா அந்த கான்செப்ட் புரியல ரீரிபீட் பண்ண சொல்லலாம், ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா எல்லா சொல்றதுமே அந்த அந்த போர்டுலயே டிக் போடுவாங்க ஆக்சுவலா. இல்ல புரியலன்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் போனா அவங்க பேர் வந்துடும், பவித்தான்னு ஒரு பொண்ணு வந்து கிராஷ் போட்டு அந்த பொண்ணுக்கு புரியலன்னா அகைன் ஃபேக்கல்டி இது ஒண்ணு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது கிளாஸ் நடக்கும் போது இன்டராக்டிவ் செஷனா இருக்கும், உங்களுக்கு ஹைலி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் செஷனா இருக்கும். அது இல்லாம இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு டவுட்ஸ் இருந்தனா எங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதாவது வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, அதுல வந்து அவங்க போடும்போது ஃபேக்கல்டி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பை ஆடியோ வாய்ஸ் டெக்ஸ்ட் இல்ல மெசேஜ் ஆர் இமேஜா வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது கிளாஸ் நடக்கும் போது இப்போ வந்து டைரக்ட் கிளாஸ் நடக்கும்போது கூட ஸ்டூடெண்ட் ஹெசிடேட் பண்ணுவாங்க, 50 பேருக்கு நம்ம வந்து டவுட் கேட்டா தப்பா எடுத்துக்கோங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைன் இன்டராக்ட் கிளாஸஸ் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்கறாங்க, அது ஸ்கிரீன்லயே எழுதுறாங்க நிறைய பேர். ஸோ டெஃபினட்டா தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். விரைவில் வந்து நீங்க ஸ்பைரோவை அணுகுங்க, நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கான விளக்கம் இங்க கிடைச்சிருக்கும். உங்களுடைய மகள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஸ்பைரோ அகாடமியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் எம் உதயகுமார் சார் அவர்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நேரத்தை வந்து நீங்கள் யாருமே கடத்தவே தேவையில்லை. விஜயதசமி மிகவும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், கல்வி சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டிய நாள். இந்த முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு டீம்மேட் வேணும், ஒரு குரூப்பாக ஃபிசிக்கலி மென்டலி டெக்னிக்கலி மிக பலமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் வேண்டும். அது நிச்சயமாக ஸ்பைரோவாக அமைந்தால் உங்களுடைய கனவு மட்டுமல்ல உங்களுடைய மாணவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தையும் எடுத்து போட்டு அவங்களும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அந்த இலக்கை அடையணும் அப்படின்ற ஆசையோடு வந்து செயல்படுவாங்க. நிச்சயமா பேரண்ட்ஸ் நீங்க கவலைப்படாம உங்க மாணவனுடைய அந்த பொறுப்பை ஸ்பைரோ அகாடமி கிட்ட ஒப்படைங்க, அவங்க நிச்சயமா உங்க மாணவனுடைய அந்த கனவை நிறைவேற்றுவாங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.